வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ். என்னைக்கு நம்ம வீடியோ எதிர்ப்பு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலேஜ் சேர போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு காலேஜை எப்படி சூஸ் பண்ணணும், எந்தெந்த வேலை வந்து நம்ம காலேஜை வந்து ஜாயின் பண்ணணும், எவ்வளோ முக்கியத்துவம் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறதுன்ற தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் வந்து வரப்போது, சாய்ஸ் இல்லைங்க, நான் பற்றி கண்டிப்பாக வீடியோ போடுவோம், மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் எப்படி சூஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே 12th முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து காலேஜுக்கு வந்து மூவ் பண்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்குன்றது இந்த காலேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்றதா. ஏன்னா வந்து அவங்க ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான ஒர்க் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான ஜாபுக்கு போக போறாங்கன்ற ஒரு கெரியரை செட் பண்ணக்கூடிய இந்த காலேஜ் லைஃப் தான் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம். அதுவும் எந்த காலேஜ்ல படிக்கிறோம், எங்க வந்து பிளேஸ்மெண்ட் அதிகமா இருக்கும்ன்ற மாதிரிய முக்கியமான விஷயங்கள் இந்த காலேஜ் தான் இருக்கு. இந்த காலேஜ் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணோம், எந்த மாதிரி காலேஜஸ்ல போய் ஜாயின் பண்ணா கண்டிப்பா கெரியர் நல்லா இருக்கும், ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும்ன்றத தெளிவா இந்த வீடியோ சொல்லும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க காலேஜ் வந்து ஜாயின் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜோட பேருக்காக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த காலேஜுக்கு வந்து நல்ல பேர் இருக்குது, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ரொம்ப ஓல்டான காலேஜ், அப்போ தந்தே ஒரு நல்ல பேர் இருக்குது, அந்த மாதிரி வந்து அந்த பேசிஸில் நீங்கள் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலேஜுக்கு இருந்த ஸ்டேட்டஸ் வேறையாக இருக்கலாம், இப்போ வந்து வேறையாக இருக்கலாம், பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுத்தமாக வந்து எல்லாமே ட்ரெண்ட் எல்லாமே மாறிடுச்சு. அப்போ இருக்க ட்ரெண்டை விட இப்போ எந்த காலேஜ் வந்து அதிகமாக பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல காலேஜ்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த காலேஜ் இருக்குது, எனக்கு வந்து போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் ஒரு காலேஜை தயவு செய்து சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் திருச்சியில் இருக்கேன், இங்கே வந்து நான் பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு காலேஜ் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு தயவு செய்து பண்ணாதீங்க. உங்கள் மார்க் நல்ல மார்க் இருந்துச்சு, கவுன்சிலிங்கில் வந்து நல்ல காலேஜ் கிடைக்கும்னா தயவு செய்து நல்ல காலேஜ் வந்து போடுங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால இந்த காலேஜை போட்டுக்கிறேன்ற தப்பான விஷயங்கள் வந்து தயவு செய்து பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து அவங்க கெரியரையே வந்து மிஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை. 12th நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, நான் வீட்டு பக்கத்தில் நான் காலேஜ் ஜாயின் பண்ணுறன்றதுனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க, அதனால் இதை தவிர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கம்மியாக இருக்குது, நான் வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கிறதுனால இந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறேன். சில காலேஜஸ்லாம் வந்து ஃபீஸ் வந்து அதிகமாக வாங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்காதீங்க. ஃபீஸ் வந்து முக்கியமாக வந்து இந்த ரேஞ்சில் தான் எனக்கு இருக்கணும் ஃபீஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயமா பார்க்காதீங்க. எதை வந்து பார்க்கணும் இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லிவிட்டு, எதை பார்த்து ஒரு காலேஜை ஜாயின் பண்ணணும் வந்து கேட்டிங்கன்னா, ஒரு காலேஜில் நீங்களே வந்து டேரெக்டாக போயிட்டு அந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் எந்த மாதிரி இருக்குது, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எந்த அளவுக்கு இருக்குது, லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க, எந்த சம்பளத்தில் வாங்கி கொடுத்துருக்காங்க, எந்த சேலரியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில காலேஜில் 12 lakhs பேர் ஆன வருஷத்துக்கு 12 lakhsக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி கொடுப்பாங்க. ஆவரேஜாக எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுல எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேலை வாங்கியிருக்காங்கன்ற எல்லா ரெக்கார்டுமே நீங்கள் காலேஜில் போய் கேட்டிங்கன்னா தெளிவாகவே சொல்லுவாங்க, 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. சில காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 99%லாம் வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கிக்கலாம். சில காலேஜஸ்லாம் சென்னையிலேயே நிறைய காலேஜஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தான் கரெக்டாக வந்து டிசைட் பண்ணணும் எந்த மாதிரியான காலேஜஸை ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்ட்ராலஜி சொல்கிறாங்க, நான் இந்த காலேஜில் படிக்கணும், இந்த லொக்கேஷனில் படிக்கணுன்ற அதெல்லாம் வந்து நம்பாதீங்க, ஆஸ்ட்ராலஜி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்களாக கேதர் பண்ணிவிட்டு வேறு ஒருத்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஜாயின் பண்ணுறதை விட நீங்களாக டேரெக்டாக அந்த காலேஜுக்குள்ளே போயிட்டு அந்த காலேஜ் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இருக்குதோ இது எல்லாமே வந்து இந்த எல்லா கட் ஆஃப்க்கும் தான் நான் சொல்கிறேன், நல்ல கட் ஆஃப்க்கு மட்டும் நான் இந்த விஷயத்தை சொல்ல, எல்லா கட் ஆஃப்க்குமே தான் இந்த வீடியோ சொல்கிறேன். ஏன்னா கம்மியான கட் ஆஃப் இருக்கும் கூட ஓரளவுக்கு நல்ல காலேஜ் ஜாயின் பண்ண முடியும். அதை தவிர்த்து வீட்டுக்கிட்ட இருக்குது, எனக்கு மார்க் கம்மி ஆயிடுச்சு, அதனால் வீட்டுக்கிட்ட இருக்க காலேஜை நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் பண்ணுவீங்க நிறைய பேர். அந்த தப்பை செய்யாதீங்க. உங்களுக்கு வந்து எங்கே வந்து ஜாயின் பண்ணால் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும், எங்கே உங்களுக்கு படித்தா வந்து கெரியர் நல்லா செட் ஆகுன்றது தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு, இந்த டிவியில் வர அட்வர்டைஸ்மெண்ட், இந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு நான் வந்து இந்த மாதிரி காலேஜஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறேன்றதெல்லாம் பார்க்காதீங்க. டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலும் அந்த காலேஜ் வந்து விசிட் பண்ணிவிட்டு காலேஜில் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். முக்கியமானது பிளேஸ்மெண்ட் மட்டும்தான். இப்போ நம்ம காலேஜ் போகிறதுக்கே வந்து ஒரு முக்கியமான ரீசன் வந்து எல்லாருக்கும் வந்து ஜாப் கிடைக்கணும், நல்லா வந்து நம்மளுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நல்லா நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணணுன்ற ஒரு ரெண்டே ரீசன் தான் நம்ம காலேஜுக்கு போகிறது. பிளேஸ்மெண்ட் வந்து எந்த காலேஜ் நல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு விஷயம் இருக்கு பிளேஸ்மெண்ட்லேயே வந்து, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி இருக்கு. சில காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி மட்டும்தான் வருவாங்க. சர்வீஸ் பேஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா TCS, CTS, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. சர்வீஸ் பேஸ்னால் ஒருத்தங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ப்ராடக்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ சென்னையில் சோகோலாம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. அந்த மாதிரி வந்து எந்த மாதிரியான கம்பெனிஸ் வராங்க, சர்வீஸ் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து ஆவரேஜாக தான் இருக்கும், ப்ராடக்ட் பேஸில் மினிமம் 5 lakhs, 5 lakhsுக்கு மேலே தான் வந்து பேக்கேஜே வந்து உங்களுக்கு இயர்லி சேலரி 5 lakhsுக்கு மேலே இருக்கும் ப்ராடக்ட் பேஸில். சர்வீஸ் பேஸ்னால் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக ஒரு 3.5 lakhs தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால்
ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து அதிகமாக அந்த காலேஜஸில் வராங்களா அதெல்லாம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனுவல் சேலரி நான் சொல்லிட்டேன், அது மட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் பாஸ் பர்சன்டேஜ், அந்த காலேஜில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்தவங்க எல்லோரும் பாஸ் ஆகிறாங்களா, மினிமம் 80% மேலேயாவது படித்தவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகியிருக்காங்களான்றத முக்கியமாக பாருங்கள். நான் அன்யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, சில காலேஜஸ்லாம் நிறைய காலேஜஸை க்ளோஸ் பண்ணக்கூடிய நிலமையே வந்தது வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பர்சன்டேஜால் தான். சில காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்கும், 100 பேர் படிப்பாங்க ஒரு ஸ்டூடெண்ட் தான் அந்த காலேஜில் பாஸே ஆவாங்க, அந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸே பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரியான காலேஜஸ்லாம் ஜாயின் பண்ணாமல் பாஸ் பர்சன்டேஜ் ஒரு 80% மேலே ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிறாங்க, அப்படி இருந்தால் வந்து அவங்களோட ட்ரைனிங் வந்து எல்லாமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து எந்தெந்த காலேஜஸில் வராங்க, இன்டர்ன்ஷிப்னா வந்து பார்த்திங்கன்னா படிக்கும் போதே வந்து நம்ம வந்து ஜாபுக்கு போயிட்டு வேலை செய்கிறது, இன்டர்ன்ஷிப் வந்து ஒரு குறிப்பிட்ட மந்த் வந்து போவாங்க, அதுக்கு வந்து ஜாப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆன் கேம்பஸ் காலேஜுக்கே வருவாங்க. அந்த மாதிரி காலேஜஸ் எது பெஸ்ட்டாக இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா கவுன்சிலிங்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் காலேஜஸாக அப்ளை பண்ணுங்கள். சும்மா வந்து வீட்டு பக்கத்தில் இருக்குது எனக்கு வந்து ஒரு தெரிஞ்சவங்க சொன்னாங்க இந்த காலேஜ் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பேசிஸில் பண்ணாமல், அதை வந்து இப்போ நிறைய பேரண்ட்ஸும் இதை தப்பு தான் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க இந்த காலேஜில் சொன்னாங்க, நிறைய பேர் இதை ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்க, தெரிஞ்சவங்க சொன்னாங்க, நிறைய பேர் வந்து காலேஜஸ்க்கு சூஸ் பண்ணுறதே ஒரு முக்கியமான விஷயமே இருக்குது இப்போ கட்டத்தில். ஆனால் இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதை நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அந்த காலேஜை விசிட் பண்ணிவிட்டு காலேஜ் நல்லாயிருக்கா இந்த காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட் நல்லாயிருக்கா எல்லாத்தையும் நீங்கள் டேரெக்டாக பார்த்தாலே மட்டுமே தான் உங்களுக்கு வந்து அது உண்மைன்றது தெரியும். இது மற்றவங்க சொல்கிறதுனால உண்மைன்றது ரொம்ப தெரியாது, அதனால் தயவுசெய்து நீங்களே டேரெக்டாக போங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது எனக்கு ஓகே, இது பேரண்ட்ஸாக இருந்தாலும் ஓகே என் பையன் வந்து இந்த காலேஜை சேர்த்தா கண்டிப்பாக ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படி நினச்சா மட்டும் அந்த காலேஜை ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து நிறைய காலேஜஸ் இருக்குது, டிமாண்டும் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து கிடைக்கிறது கஷ்டம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. காலேஜ் வந்து நிறைய காலேஜஸ் இருக்குது, இப்போ உண்மையை கேட்டால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் 1.5 லட்சம் பேர் தான் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவாங்க, ஆனால் இன்ஜினியரிங் சீட்ஸ் வந்து 2 லட்சம் சீட்ஸ் இருக்குது, 50,000 சீட்ஸ் எப்படியும் காலியாக தான் போகும் கண்டிப்பாக. அதனால் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவோம் காலேஜஸ் கிடைக்கிறதே கஷ்டம் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, நான் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து கிளியராக கேளுங்க, காலேஜஸ் அப்போ விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. டேரெக்டாக ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும்லாம் காலேஜுக்கு போவாதீங்க, சில பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபீஸ் கட்டுறதுக்கு தான் காலேஜே போவாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் அந்த மாதிரி தான் போவாங்க. காலேஜே விசிட் பண்ணாமல் என்ன விஷயம்னு தெரியாமல் இன்ஃபர்மேஷனே இல்லாமல் வந்து ஜாயின் பண்ணுவீங்க, அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாதீங்க. எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவாக எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணிவிட்டு அந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் வந்து கேளுங்க, அப்படி இல்லைனா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக ஒரு வாட்டி காலேஜ் விசிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் காலேஜ் பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, கண்டிப்பாக நான் வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் இல்லை உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருக்குன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் 9952401024 இந்த நம்பர் கொடுத்துருப்போம். அதேமாதிரி உங்களுக்கு காலேஜஸ் எதனா தேவைப்படாத கீழே கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை வந்து நீங்கள் உங்களோட கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய வரக்கூடிய வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன்.